வணக்கம். இப்போ வந்து ஹெட் வெயிட், அங்கங்கே மண்டக்கணம், தலக்கணம் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறது குறித்து சில உண்மைகள் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்டா நிறையா சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வெயிட், மண்டக்கணம், தலக்கணம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்டோன்னா கழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மில்க்கு சரி, பால், பசும்பால், எருமைப்பால், கழுதப்பால், அதாவது மனித பாலை தவிர எல்லாமே இந்த கணக்கில் வரும். மில்க் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? மில்க் ப்ராடக்ட்ஸ்னால் பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், யோகர்ட், சீஸ், பன்னீர், இதை அதாவது பால்லேருந்து தயாரிக்கிற எல்லா பொருட்களுமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் கடியில் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் நீர் கோர்த்துக்கும். அதனால் எப்போ பார்த்தாலும் தலை வந்து ஹெட்டு வந்து வெயிட்டாகவே இருக்க மாதிரி தோணும். தலை வந்து கனமாக எப்போ பார்த்தாலும் மண்டக்கணம் பாரமாகவே இருக்க மாதிரியே தோணும். இப்போ ஆயில் பாத், எண்ணெய் குளியல் எடுக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக பால் பொருட்கள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தலையில் நீர் கோர்த்துட்டு மண்டை இடியாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீர் கோர்த்துக்கிறதுனால தான் சைனஸ், ஈஸ்னோஃபீலியா தொந்தரவெல்லாம் வருது. அதுக்கப்புறம் இது அதிகமாகச்சுனா தான் நமக்கு ஆஸ்மாவாக டெவலப் ஆகுது. மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்படணும். அந்த மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்பட்டு நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால் பால், பால் பொருட்களை தவிர்த்திங்கன்னா நீங்கள் நிம்மதியாக மூச்சு விட்டு மண்டக்கணம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த்தி வீகன் மற்றும் இயற்கை உணவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண்டக்கணம்லாம் இருக்கிறதில்ல. அவங்க நல்லா ஜாலியாக நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது என்ன வாழ்க்கையில்? வாய் விட்டு சிரித்தால் ஆரோக்கியம் வளரும், சிரித்தா என்ன செலவாகும், லாஃபிங் அண்ட் ஸ்மைலிங் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, என்ஜாய். ஏன்னா நம்ம எந்த பொருள்னாலும் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினோன்னா நம்மளை வந்து சிரிக்கிறக்கும் புன்னகைக்கிறக்கும் வந்து யார்கிட்டையும் நம்ம வந்து காசு கொடுக்க வேண்டியதில்லை. புன்னகை இருக்க பொன்னகை எதற்கு? என்ன, நம்ம சும்மா சிரிச்சுட்டே இருந்தோம்னா சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா என்ன? நம்ம பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருந்தால் நமக்கு நல்லது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.